செல்ல குட்டி, என் சின்ன ராஜா. அப்பா பாப்பா பா, ஒரே நாத்தம். எங்க போறீங்க மாமா? எங்க இல்லடா, உதயல தேடி போ. சீக்கிரம் திரும்பி வந்துருவேன். அது வரைக்கும் நீ அக்கா சொல்றத கேட்கணும், ஒழுங்கா படிக்கணும். என்ன? சரி மாமா, எல்லாத்துக்கும் சரி சரி தலையாட்டுவா, ஆனா எதையும் ஒழுங்கா செய்ய மாட்டேன். வருங்காலத்துல என் மாப்பிள பெரிய ஆளா வருவான். வருவான் வருவான். இவன் இப்போதைக்கு கிளம்ப மாட்டான். பிறக்க போறது ஆனா புண்ணான்னு தெரியல, அதுக்குள்ள மாப்பிள்ள உறவு கொண்டாரு. வாடா. நான் போயிட்டு வரேன்க்கா. நல்லா போயிட்டு வந்தேன். ஏம்மா, அவங்கதான் ஆம்பளைங்க எங்கயோ போறாங்கன்னா நீ வேற போனமா? அதுவும் குழந்தைய தூக்கிட்டு. அவரை விட்டுட்டு நான் மட்டும் எப்படிங்க? அதுக்காக காட்டுக்கு போறேங்கறியா? ஆமா, ராம இருக்கணும் தான் சீதை கயந்தி. போதுங்க ராமாயணம், வாங்க. நல்லபடியா போயிட்டு வாடா. வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சியமா நடிச்சிருந்தனோ, எதை நம்ம நாட்டுக்கு நான் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமையா நடிச்சிருந்தனோ, அது இப்ப நிறைவேற போகுது. அதுக்கான கல்வெட்டு ஆதாரம் நமக்கு கிடைச்சிருக்கு. உலகத்திலே மிகப்பெரிய தங்க பொதையில் நம்ம நாட்டுக்கு கிடைக்க போகுது. Thank you.
என்ன பத்தி கவலைப்படாத, எனக்கு ஒண்ணு இல்ல. முதலே பையனை கப்பாத்துறா. சேகர் போடா. நாய் விட பழக்க மாட்டேன். என் பையனை வளர்த்து நீதான் ஆளாக்கணும். போடா போ. நம்ம புற
சார் அந்த டீம் ரொம்ப ஆபத்தான இடம் சார், யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க சார். எங்களுக்கு தெரியும், நீ சீக்கிரமா போய. வாவ், வாட் எ பியூட்டிஃபுல் பிளேஸ். கரை வழியாவே சுத்தி பாருங்க, அழகா இருக்குன்னு காட்டுக்குள்ள போயிடாதீங்க, ஆபத்தாயிரம். சுத்தி பாக்குறது எவ்வளவு இடம் இருக்கு, அதை விட்டுட்டு இங்க கூட்டி வந்திருக்கான். சரி, அவன் மனசுல என்ன ஆசையா?
ராஜாளி தீவுக்கும் அது சுத்தி இருக்கிற தீவுகளுக்கும் வருஷா வருஷம் போற டூரிஸ்ட் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே சமயத்துல அங்க போறவங்க சாவு எண்ணிக்கை பெருகிட்டே வருது. அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த அழகான தீவுல சுறா மீன்களும் அதிகம், பாறைகளும் அதிகம். நம்ம ஜனங்களும் எங்க போக கூடாதுன்னு போர்டு வைக்கிறோமோ அங்கதான் போறாங்க. ஆபத்தை தடுக்க வேண்டியதுதான் அரசாங்கத்தோட கடமை. அந்த கடமையை செய்யாம ஆபத்துன்னு சொல்லி அழகு அனுபவிக்காம பண்றது நல்லது இல்ல. எனக்கு கடல் மேலையும் சந்தேகம் இல்ல, அங்க இருக்கிற மக்கள் மேலையும் கோபம் இல்ல. கடல்ல இருக்கிற சுறா மீன்களை விட ஆபத்தானவங்க ராஜாளி தீவுல உள்ள ஆதிவாசிங்க. அவங்க நம்மளை பார்த்தாலே கொல்றாங்க. ஆதிவாசிகள் கொலை பண்றாங்கன்னா சுட்டு தள்ள வேண்டியதானே சார். எதிரிங்கன்னா சுடலாம், குண்டு போடலாம். நாகரிகத்தால அவங்க நம்ம கிட்ட இருந்து வேறுபட்டு இருந்தாலும் அவங்களும் நம்ம மக்கள் தானே. அவங்க இனத்தையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை சார். ஆனா சட்டப்படி நம்ம ஜனங்களை கொள்றது தப்பு தானே? சட்டமே தெரியாதவங்களுக்கு சட்டத்தை பத்தி என்ன சார் கவலை? அதுக்கு என்னதான் முடிவு? இந்த காலத்துல இப்படி ஒரு இன மக்களை சார், இந்த கம்ப்யூட்டர் காலத்திலயும் கணபதி பால் குடிக்கிறாரா நம்மளா நம்பலையா? சரி, இந்த பிரச்சனை தீர்றதுக்கு என்ன வழி? கோஸ்டல் செக்யூரிட்டி செக்ஷன் ஒன்ன உருவாக்கியே ஆகணும். ராணி குடிக்கிறதுல மகாராணி கட்டுவ கட்டலாம் அவளுக்கு கட்டுங்க.
கௌதம் தான். கலக்கிறேன். யாரும் போக வேண்டாம், போட்டி முடியல. ஏய், பணத்தை வாங்கிட்டு பாட்டில் எடுத்து வை. சார், நீங்களா? டேய், சாரு மோர் எல்லாம் பாருக்கு வெளியே, இங்க எல்லாரும் ஒண்ணுதான், என்ன வேணும்னு கேளு. முத்தம் தான். பெரிய குடிகாரமா தெரியுது. வேணாம் வேணாம், வா வா. பாப்பா, எங்கம்மா போற? பேட்டோ தெரியுமா? மூணு குட்டிங்களை தள்ளிட்டு வந்திருக்க, பார்க்க ஷோக்கா தான் இருக்கு. ஆனா இதுங்களை வச்சு கடல்ல நீச்சல் தான் அடிக்க முடியும், இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப கூட மரியாதையா போயிட்டீங்கன்னா அவமானம் மிச்சம், 1000 ரூபாயும் மிச்சம். பரவாயில்ல, போன 1000 ரூபாய் தானே, வந்தா 1,00,000 ரூபாய் ஆச்சே. 1,00,000 ரூபாவா? ஆமா, உன் கிஸுக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்கலாம். உன் கிஸோட வேல்யூ உனக்கே தெரியல. நல்ல வாழ்க. எனக்கு முத்தத்தை வாங்கி தர போற இந்த மது கோப்பை என்னம்மா? 3 பேர் தான் வந்திருக்கீங்க, 4 பேரா வந்துருதான் வசதியா இருந்திருக்கும். தூக்கிட்டு போங்க. நானும் ஒரு முக்கியமான வேலையை தாங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். அதான் உங்க மேடம் ராணி இத்தனை ரவுண்ட் அடிச்சாலும் ஃபிளாட் ஆகாம செட்டியா இருக்காங்களே, எப்படி? அட கோவப்படாதீங்க, நீங்க இருக்கிற அளவுக்கு ஆள் மட்டும் ஒரு 2 அடி உயரமா இருந்தீங்கன்னா எங்கேயோ போயிருப்பீங்க. ஆமா சார், ரஜினி கமல் மார்க்கெட்டிய காலி பண்ணிருப்ப சார். உங்க கனவெல்லாம் நனவாக போகுது சார், விளையாடாதீங்க சார். அட, உண்மையை தான்ப்பா சொல்றேன், இந்த மருந்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைல நான் ரொம்ப குள்ளமா இருந்தேன். இந்த மருந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் 6 மாசத்துல 4 அடி வளர்ந்துட்டேன். அந்த மருந்தை கொடுங்க சார். கொடுக்கலாம் தான், ஆனா நான் ஒரு உதவி செஞ்சா நீங்க ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் பரம்பரை எழுதி வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்க ராணி குடிக்கிற போட்டியில அவ மட்டும் எப்படி ஜெயிச்சிட்டு இருக்கா சார்? வேற ஏதாவது கேளுங்க சார். அட விடு, பாதி ஒத்துவர சார். சார், ஏன் சார் கோச்சிக்கிறீங்க? உட்காந்து பேசலாம்ல. பாரு, உட்கார்ந்து பேசினாலும் சரி, நின்றுகிட்டு பேசினாலும் சரி, அவ எப்படி ஜெயிக்கிறான்ற விஷயத்தை நீ சொன்னா தான் நான் உனக்கு அந்த மருந்தை கொடுப்பேன். என்ன சார் சொன்னா கேளுங்க சார், அவ என் உயிர் எடுத்துருவா சார். அட, இத போய் நான் எதுக்குப்பா அவகிட்ட சொல்றேன்? அப்ப சொல்ல மாட்டீங்களா? சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம்னு கேக்குறேன். அது வேற ஒண்ணு இல்ல சார், போட்டி ஆரம்பிக்கு முன்னாடி 2 பாட்டில் கொண்டு வந்து
பண்ணிடாதீங்க சார், அவைய உயிர் அத்துருவா சார். கவலைப்படாத, நம்பிக்கை துரோகம் செய்யவே மாட்டேன். அப்ப அந்த மருந்து சார்? மருந்து அது அம்மாவை அன்னைக்கு சாப்பிட்டா தான் உடம்புல போய் கரெக்டா வேலை செய்யும். இப்ப குத்துருங்க சார், நான் அம்மாவை அன்னைக்கு சாப்பிட்டுக்கிறேன். அம்மாவை அன்னைக்கு செஞ்சு கொடுத்தா தான் அந்த மருந்துக்கு பவர் பா. இத நான் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல? சொல்லிருக்கலாம். உனக்கு தேவை பணம் தானே, இந்த போட்டி ஆரம்பி. வணக்கம். நல்லா இருக்கு, உங்க அக்கா எப்படி இருக்காங்க? போட்டி ஆரம்பிக்கலாமா? என்ன சிரிக்கிறீங்க? அப்ப இதெல்லாம் யாருனே? நேத்து வந்து பிளாட் ஆளுங்க சார். ஓஹோ, இது என்ன சார்? கை. இது என்ன சார்? கால். இது கை இல்ல சார், கால். உன் இஷ்டம் வச்சுக்கோ. கடுக்கு. இந்த குயின்ஸ் பார் குயின் ராணியோட மரியாதை என்ன? யார் கால யார் விழுது? அக்கா வேணக்கா, சொன்ன கேளுக்கா. நீ கஷ்டமி, நம்மளுக்கு கஷ்டம் வரும்க்கா. என்னடா லொள்ளு பண்ற? அக்கா சொன்ன கேளுக்கா. கஷ்டம் நஷ்டம்லாம் வந்தா பரவாயில்ல, எனக்கு பிரஸ்டீஜ் தான் முக்கியம். போய் பாட்டில் கொண்டு வா. வேணக்கா. அப்புறம் வா இருக்காது போ. கேவலம் ஒரு ஆம்பள என்ன பார்த்து போட்டிக்கு வான்னு கூப்பிட்டா விட்டுருவேனா? உட்காரு. வாங்க. என்ன கோகுல கிருஷ்ணா, உன் கோபிகா ஸ்ரீங்களை எல்லாம் கூட்டிட்டு வரலையா? வருவாங்க. போட்டிய ஆரம்பிக்கலாமா? தாராளமா. அந்த பாட்டில் ரெண்டும் ஒரே பாட்டில் தாங்க? ரெண்டும் ஒரே பாட்டில் தான். எனக்கு அந்த பக்கம் தான் ராசியா? தான் எனக்கு இந்த பக்கம் ராசி. கடுகு. இந்த கடுகு சீரகெல்லாம் உங்க சமய கட்டல வச்சுங்க, இப்ப போட்டி ஆரம்பிமா. ஏய் கடுகு, எதை சொன்னியடா? நான் ஒண்ணு சொல்லலையாக்கா. இப்ப ஏதோ சொல்லிட்டு அந்த பக்கம் போனியே. அத சொல்லவே விடலையே. அது இல்லடா, அஷ்டமி கஷ்டம் நஷ்டம் ஏதோ சொன்னியடா. அதெல்லாம் பாக்கவேனா சொல்லியாக்கா? சார், அது வந்தங்க சார். சாரா? என்னமோ இந்த ராணியோட பார்க்கல சாரு மோரெல்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்க. வந்துங்க அப்பங்க சார. இப்பங்க உங்க கால் எங்க இருக்குங்க சார்? இல்ல அது கொஞ்சம் எடுத்து மேல வைங்க சார். எதுக்கு? தட்டு கும்படத்துக்கு தான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போட்டி ஆரம்பிங்க. அக்கா மூணு முத்தமா குத்துலாமா? பேசி பாரு சார். ஒரு முத்தத்துக்கு மூணு முத்த குத்தா விட்டுறீங்களா? இலவசமா எது கொடுத்தாலும் இந்த ஜீவா ஏத்துக்க மாட்டான். என்னையா என்ன மிரட்டுற? இன்னைக்கு போட்டி கிடையாது, என்ன பண்ணுவ? அந்த பக்கம் பாரு, முந்தா நாள் தோத்தவன். இந்த பக்கம் பாரு, இந்த குட்டியான நேத்து தோத்தவன். கீழே பாரு, இப்ப தோத்தவன். உன் ஃப்ராட் தனத்தை சொன்னேன்னு வச்சுக்க, பிச்சிருவானுங்க. எடு பாட்டில. எனக்கு கிளாஸ் வேண்டாம், அப்படியே சாப்பிடுவேன். நான் பிட்டு கட்டி போட்டு போட்டு ஜெய்
இன்னும் மேடம் எந்திரிக்கலையா? இப்ப என்ன சார் வேணும் உனக்கு? முத்தம் தான் எல்லாம் உன்னால வந்த சார். நான் வேணா வேணா சொன்ன கேட்டியா? நேற்று மகாராணி மறைந்தது, இன்னைக்கு படுகல படுக வச்சுட்டியா? இந்த ஏமாத்திர வேலை எல்லாம் எங்கிட்ட வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். எந்திரிக்க சொல்லு. ஆ அக்கா எந்திரிக்கா, எல்லாம் தெரிஞ்சு போச்சாக்கா, எந்திரிக்கா. அப்புறம் ஏன் அனுக்கிற? போய வெளிய. நான் பார்ல ஏமாத்துவேன், ஊர்ல ஏமாத்துவேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, முத்தெல்லாம் கொடுக்க முடியாது. இங்க பாரு, முத்தம் வாங்குறதுனா நேத்தே நான் மொத்தமா வாங்கியிருப்பேன். ராத்திரி நீ இருந்த நிலைமையில 100 முத்தம் கொடுத்துருப்ப. நான் நினைச்சிருந்தா 100 முத்தம் வாங்கியிருப்பேன், ஆனா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. இங்க பாரு, விளையாட்டு போட்டி இது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இனிமேலாவது பொண்ணா லட்சணமா நடந்துக்கோ. நேத்து நான் இருந்த நிலைமையா? கடுது அக்கா, இது என்ன புது கதை? அந்த சோக கதையா கேக்குறேன். நீ ராத்திரி தண்ணி அடிச்சு ரோட்ல உருண்டு தெருவுல பரண்டு இந்த பக்கம் போய் ஆறட்டும், அந்த பக்கம் போய் ஆறட்டும், அந்த ஆளு மட்டும் வரலன்னா உன் மானமே காத்துல பறந்து இருக்கா. அந்த ஆளு தான் உன்னை தூக்கின்னு வந்து போட்டாரு. ஒரு பிரயோஜனமும் இல்ல, கையும் காலும் ஓஞ்சதுதான் மிச்சம். அழகா இருக்கிற அந்த தீவுக்கு பின்னால ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதாவே எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஜெயந்தி, ஜெயந்தி சிங்கலன் சைடு டோட்டலா செக்யூரிட்டி டைட்டன் பண்ணிடுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பிலிமினா வர டூரிஸ்ட் எல்லாருக்கும் என்ட்ரி போடுறீங்களா? ஏன்னா யாரு வர்றாங்க எப்போ போறாங்க நமக்கு தெரிஞ்சாகணும். பர்டிகுலரா அந்த ரோஸ் ஐலண்ட் போற போட்ஸ் கூட என்ட்ரி போடுங்க. பிலிமினா இது உன் ஏரியா தான். ஃபர்தர் ஆக்ஷன் சார்? இனிமே தான் நான் டிசைட் பண்ணணும்.
அபரஞ்சி இது வந்துட்டுப்பா. அப்பா எவ்வளவு நேரமா தேடுறது, எங்கம்மா போயிட்டு வர? அருவிக்கு. அப்பா கிட்ட போய் சொல்ற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டீல, எல்லாம் எனக்கு தெரியும். உண்மையை சொல்லுமா? அப்பா, நான் ராஜாளிய காதலிக்கிறது தப்பு நினைக்கல, அத நான் மறைக்கவும் இல்ல. உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ஒருவேளை அம்மா இருந்திருந்தா நான் அவங்க கிட்ட சொல்லி அத உங்ககிட்ட சொல்ல சொல்லிருப்பேன். அம்மா இல்லாதனாலதான் உன் வாழ்க்கை முழுதும் அப்பாவை மட்டும் இல்லாம அம்மாவா இருந்தோம். நீ இதுவரைக்கும் எதை கேட்டு மறுத்தது இல்ல. ஆனா இப்ப நான் சொல்றேன், இது வேணாமா? அப்பா அவர் நல்லவருப்பா. குரங்கு கூட குட்டியில அழகாத்தான் இருக்கும், காதலிக்கிற நேரத்துல கெட்டவன் கூட புத்தனா தெரிவான். நான் உன் காதலுக்கு எதிரி இல்ல, உன் காதலனுக்கு தான். என் மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்புனா அவனை இத்தோட மறந்துடு. தண்ணில தாளம் போடுற அவளுக்கு என்ன, எப்பவுமே அந்த ராஜாளி நினைப்பிலே இருந்துகிட்டு இருப்பா. போங்கடி, ராஜாளிய எனக்கு பிடிக்குது, ஆனா எங்க அப்பாவுக்கு பிடிக்கலையே. எல்லாரும் அப்பாவும் ஆரம்பத்துல அப்படிதான் இருப்பாங்க, போக போக சரியாயிடுவாங்க. உங்க அப்பாவுக்கு நீ ஒரே பொண்ணு, அவர் உன் மேல உசிரியே வச்சிருக்காரு. உன் ஆசை நிறைவேற்றாமலையா போயிடுவாரு? அதான் எனக்கு கவலையா இருக்கு. எங்க அப்பா பேச்ச மீறவும் முடியாது, ராஜாளிய மறக்கவும் முடியாது.
சாமிக்கும் ஆணையிட்டு முன்னில் நான் வாழ்ந்தேன். கை குளித்தது நான் மயங்கி போனேன் பார்த்து உன் அழகிலே. வரும்போது நடிக்கிறது நடிப்பு, நான் இல்லாதப்ப அந்த பண்பை கடைபிடிக்கிறதா அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு இப்ப நம்மள இருக்கிற வீரா வீட்டுக்கு ராஜாலி அடிக்கடி போறாராம். அவன் பொண்ணு அபரஞ்சிய விரும்புறத தீவுல எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த நிலைமை நீடிச்சா நமக்கு ஆபத்து. எதையுமே ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியணும். எப்படி இருக்க? என்ன தாவா இன்னெல்லாம் வாங்க போங்கன்னு மரியாதை பேசிங்க. அதெல்லாம் அப்படா, இப்போ என்னடா சார்? இது இளமை கடன், முதுமையில கொடுத்தா எனக்கு புரோஜனம் இல்ல, அவளுக்கு புரோஜனம் இல்ல. என்னடா சொல்ற? அதான் சார், சீக்கிரம் டாப் மை எனர்ஜி.
அந்த சிலுகா சிலுக்கா தர்றேன் 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 சொல்றீங்க தவிர நீங்க தரத்துக்குல நான் தாராளமா போறேன் சார். போட நீ இருக்கனால இந்த பூமிக்கு ஒண்ணு லாபம் இல்ல, போறதுனால ஒண்ணு நஷ்டம் இல்ல. யோ நின்னு பேசியா, என் காதலுக்கு என்ன வழி? என்ன நீ கடங்கற மாதிரி வழிய மறிக்கிற? எதுலயே ஒரு நியாயம் வேண்டாம். அவ விரல் நகம் நீட்டு கூட நீ இல்ல, அவ மேல உனக்கு லவ்வா? சார் காதல் நீல அகல உயர பாட்டு வரது இல்ல சார், அது எட்டாடி புனிதமானது. பெரிய குணா கமலா சார். ஒழுங்கா வேலை பாரு, டான்ஸ் ஆடி. எவன் மேல இருக்கு கோட்டை? எம்மல் கட்டா அப்படி. டேய் அது இல்லக்கா, அவ உன்னை விட்டுட்டு அந்த பொண்ணு பின்ன சுத்துறானா, அது எப்படிக்கா? அவனை போய் கேளு. ராணி மெக்டோல் இருக்கா? போய வெளியே. மெக்டோல் தானே கேட்டேன். யோ மெக் டவுல் இல்ல, தரிக்கு டவுல் இல்ல, அக்கா கோமா இருக்காங்களா? போய வெளியே. பாப்பா பாப்பா எந்திரும்மா, நீய போறியா இல்ல போவக்கிட்டுமா? போடி. அக்காவ கோமா இருக்காங்க, அக்கா சித்த வக்கலாம நீ. அக்கா அக்கா காதல் வீட வந்திருக்காங்க. என்னையா என்ன வேணும்? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணு ஆகல. இந்த சின்ன பிணக்கு வேலை எல்லாம் வேற எவ கிட்டையாவது வேற எவ்வளவு கிட்டையாவது வச்சுக்க. பெரிய மன்மத ஜல கிரீட பண்றாரு, அதுக்காக இப்படியா? நாம ஒருத்தி காதலிக்கிறோமே அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்காம நம்ம எதிரிலேயே அங்க பிடிக்கிறதும் இங்க பிடிக்கிறதும் அப்படியே கழுத்து பிடிக்கணும். விடு, உனக்கு எனக்கு என்ன பேச்சு? டே கடுகு, வெளிய போ சொல்லுடா. யோ அக்கா ஃபீல் பண்றாளா? போய வெளியா. நான் என்ன ஃபீல் பண்ணணும்? அவர் யாரோ நான் யாரோ அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அப்ப சம்பந்தம் இல்லையா? முடிஞ்சு போச்சா? யோ முடிஞ்சு போச்சா? போய வெளியா. என்ன ராணி நீ புரியாம பேசிட்டு, இதெல்லாம் என் தொழில். Tick, tick, tick.
நம்புறேன். உங்க அப்பா நல்லவர் இல்ல, இது பாத்தீங்களா, இது என்ன தெரியுதா, இந்த முடி உங்க அப்பாவோட கிரீடத்துல இருக்கிறது. இந்த முடி சித்திராங்கி போனதுகிட்ட இருந்தது.
வயசும் போச்சு, இனிமே எனக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாம், எடுத்துட்டு போங்கடா. இவன அடிபடாத இடம் இருக்கான்னு பார்த்து உன்னை அடிச்சுட்டு வர சொன்னா? இல்லைங்கய்யா, நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லை. யாருக்கும் தெரியாம நானா தான் இங்க வந்தேன். என்ன நம்புங்கய்யா. சண்டை உதவலன்னு சமாதானம் பேச வந்தியா? ஐயோ இல்லைங்கய்யா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பா ஏன் இப்படி அடிச்சு உங்களை சித்திரவதை பண்றாருன்னு எனக்கு தெரியாது. அப்பாவா? சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. இப்ப உங்களை அடிச்சாரு, அவதான் அவர் மகன். நீங்க என்ன வெறுத்துறாதீங்க. உங்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனா பிறந்ததுல இருந்து உங்க குரலை கேட்ட மாதிரியே இருக்கு. உங்க முகத்தை நான் முன்ன பின்ன கூட பார்த்ததே இல்லை. ஆனா உங்களை நல்லா தெரியும் மனசு சொல்லுது. உன் பேர் என்னப்பா? ராஜாளி. ராஜாளி. உங்க அம்மா யாரு? எங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா டேய், நீ கடவுளோட குழந்தைன்னு எங்க அப்பா அடிக்கடி என்ன சொல்லுவாரு. இந்த தீவு ஜனங்களும் என்ன கடவுளோட குழந்தைன்னு தான் கூப்பிடுவாங்க. படுபாவி, அந்த குலகாரம் உங்க அப்பன்னடா. என் நண்பனோட மகன்டா நீ. நண்பனோட மகன் உன்னை இப்படி ஆக்கிட்டானடா அந்த துரோகி. கோவப்படாத, கோபம் அறிவுக்கு சத்துரு. அழாத, கோழதான் அழுவா. நீ ஆத்திரப்பட்டேனா நஷ்டம் நமக்குத்தான். என்ன காப்பாத்து யாரு வரலனாலும் இவ அக்கிரமத்தை அழுக்க யாராவது வரமாட்டாங்களான்னு ஏகிக்கிட்டு இருந்தேன். நீ வந்துட்ட. நீ கோபப்பட்டு நம்மக்களுக்கு சேர வேண்டிய கோடிக்கணக்கான பொக்கிஷத்தை
அந்த அயோக்கியன் கைக்கு கிடைக்க விட கூடாது. அதுக்காக தான் உங்க அப்பா புரொஃபசர் ராமன் உயிரையே விட்டாரு. அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றியாகணும், அது உடைய கடமை. குருவே, இவதான் நம்ம ரகசியத்தெல்லாம் வேயாக சொல்றவர். எதிராக அவரை திருப்பக்கூடும்.
ராஜாளியை பிணமாக கொண்டு வந்தாலும் அவனுக்கு என்னால் உயிர் கொடுக்க முடியும். என் மகன் இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது. சாட்சி இருக்க கூடாதுரா, நீயே வேஸ்ட். அப்புறம் அவன் வேற பங்கு கேட்பான். பயப்படாத, ஒரு பங்கு குறைஞ்சிருச்சு. பாப்பா நில்லு, இந்த போட்டால இருக்க பொண்ணை பாத்திருக்கியா? ஓ, குயின்ஸ் பார் ராணியா? என்ன நான் பொண்ண கேக்குறேன், நீ மேல பாக்குற? இல்ல, பொழுது போன பாருக்குள்ள இருப்பா. பொழுது விடிஞ்சா அந்த செக்யூரிட்டி ஜீவாவோட சுத்திட்டு இருப்பா. இந்த மெரிட்ல வேலையெல்லாம் எங்க வச்சுக்காதே.
உங்கள்கிட்ட வச்சுக்காம வேற யார்கிட்ட வச்சுக்கிறது? நீ தானே வச்சிருக்கிற. சொன்ன கேளு. என்னத்த கேக்குறது? மரியாதையா கொடுத்தறி? கையா நீங்க கைய முறிங்க. யாரியா நீ? கோஸ்டல் கார்டு. கோஸ்டல் கார்டாது போஸ்டல் கார்டாது, அதெல்லாம் கால் டிராயர் போட்டு கடல்ல விடுவா. அவன் வச்சுக்கோ. யார் தெரியுமா அவன்? யார் தெரியுமா அவன்? என் பொண்டாட்டி. அவளுக்கு நான் ஒரே புருஷன். ம், சந்தேகமா இருக்கா? டேய் கெடவே கெடவே. அவளுக்கு நானும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ பாத்துக்கோ. அவன் பொட்டாட்டியா இருந்தா கூட சரி, அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ அவளை கப்பல் பண்ணக்கூடாது. வரலன்னா போய் கோர்ட்ல போறா. ஏய் வரண்டி போட்டா எங்கிட்டயா? சிட்டி கோர்ட், ஸ்வீட் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பார்த்த வேணா. போட போறேன்டா. நீ போட்டா, நீங்க எல்லாம் வாடா. வளர்ந்தான். கோபப்படாத கிளியே.
துப்பு கூட பிறந்த அக்காவையே கொலை பண்ண பாசம் உள்ள தம்பினா. இப்ப எனக்கு மேப் கிடைச்சிச்சு. I will become multi-millionaire. நான் பெரிய வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன். ராணி உனக்கு பாதுகாப்பா இந்த நல்ல குலகாரனை விட்டுட்டு போறேன், தப்பிக்க நினைக்காத. ஏ பாட்னர், இவளை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன் வேலை. உன் பங்கு உனக்கு வந்து சேரும். நான் திரும்பி வரும்போது இவ பணமாவது இங்க இருக்கணும். இல்ல உன் பங்கு வாங்க, நீ உயிரோட இருக்க மாட்டேன். ஜாக்கிரதையா பாத்துக்கோ. அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான். தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க தீவுக்கு வர எல்லாரையும் நீங்க கொன்னுறீங்க.
அதனால தான் உங்களை பார்த்த உடனே நான் அடிக்க ஆரம்பிச்சேன். நீ நினைச்சதுல ஒன்றும் தப்பு இல்லை. இத்தனை நாளாக உண்மை தெரியாமல் நானும் அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ உண்மை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஜாரோவை அழிக்கிறது தான் என் முதல் வேலை. கஷ்டப்பட்டு குதிரையை கொடுத்துட்டு போயிட்டானுங்க. சீக்கிரமா எடுத்துட்டு வா.
சொல்ல தேவையில்லை. அக்கா பெத்த தங்க உனக்கா எனக்கான்னு அப்புறம் பேசிக்கலாம். மண்ணுக்குள்ள இருக்கிற தங்கத்தை பத்தி பேசலாமா? இப்ப நான் உங்களை காப்பாத்தலன்னா மீன் சாப்பிடற கருவாட காஞ்சு போயிருவீங்க. நான் கொலை செய்யணும்னு கூட அவசியம் இல்லை, அப்படியே விட்டு ஆத்தோட போய் ஆவி ஆயிருவீங்க. கொலை செய்ய பயப்படுவேன்னு பாக்குறியா? கொலை செய்யறதுதான் என்னோட குலத்தொழில. எனக்கு கிடைக்காத பட்சத்துல யாருக்கும் கிடைக்காம செய்யறதுதான் என்னோட குணம். ஒத்துக்கிட்டீங்கன்னா உயிரும் கிடைக்கும், உனக்கு பங்கும் கிடைக்கும். என்ன சொல்ற? அதெல்லாம் முடியாது, அது அரசாங்க சொத்து, அரசாங்கத்தான் சேரணும். என்ன மனுஷா, நீ நாட்டு நடப்பு தெரியாத மனுஷனா இருக்க? ஓ, காட்டுல பேப்பர் கிடைக்கிறது இல்ல. இப்போலாம் அரசாங்கம் யாராருக்கும் சொந்தமாயிடுச்சு மனுஷா. அவ்வளோ விசுவாசமா இருக்கிறீன்னா ஓ பங்க மட்டும் அரசாங்கத்துக்கு கொடுத்துரு, மத்தது எல்லாம் நாங்க வச்சுக்கிறோம். என்ன சொல்ற? இப்போதைக்கு ஒத்துக்கோ, அப்புறமா பாத்துக்கலாம். சரி, தம்பிகளா, இனிமே தான் நாம ஒத்துமையா இருக்கணும். ஏன்னு கேக்குறீங்களா? நம்ம நாட்டுல பல கட்சி பல சின்னம்னு நாயும் பண்ணியுமா அடிச்சுக்கிட்டு குழச்சிக்கிட்டு இருந்தாலும் எலெக்ஷன் டயத்துல வாங்குறத வாங்கிட்டு ஒண்ணு சேர்றது இல்லையே. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைம்ல இருந்தாலும் நம்ம இப்ப புது கூட்டணி அமைச்சிருக்கோம். இனிமே உங்க பொண்ணான வாக்குகளை எனக்கு தான் பண்ணும். ஏன்னா நான் பாவின்னா என் ஆளுக படுபாவீங்க, கொண்டுட்டு வானா துண்ணுட்டு வந்துருவானுங்க. என்ன மட்டும் ஏமாத்த நினைச்சீங்க? நீங்க ஏமாந்து மட்டும் போக மாட்டீங்க, இல்லாம போயிடுவீங்க. சிஸ்டர் போற ரூட்டே சரியில்லையே, அவங்க ராங் ரூட்ல போற மாதிரி இருக்கு. ஓ, நோ என்ட்ரில போறத சொல்றியா? அவ போகலடா, அவே வாலிப வயசு, வளமான உடம்பு, தங்கத்தை விட அவன் அங்கந்தான் அவளுக்கு தேவைப்படுது.
இப்பயாவது சொல்லியா சொல்ல மாட்டியா? எழுந்திரினா எங்க ராஜாணி சொல்லு சொல்லு.
இல்ல ஒரு மனுஷன் முழுசா கரைஞ்சிட்டான்னா நாம இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். நீ நினைக்கிறமா இது ஒண்ணு சாதாரண தண்ணி இல்ல, இரும்ப கூட கரைச்சிடும். உன்ன மாதிரி திருட்டு பசங்க எல்லாம் அந்த வைரத்தை எடுத்துட கூடாதுன்னா இதுக்கு இவ்வளவு பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்காங்க. நான் திருடனா? அப்ப நீ? நான் இந்த தீவுக்கே ராஜா. ஏய் சும்மா இருக்கப்பா, சண்டை போறதுக்கு அங்க வந்திருக்கோம், உள்ள போற வழிய பாப்போம். எந்த வழியாவும் போக முடியாது, அந்த வைரத்தை எடுக்க போகணும்னா இதை தாண்டித்தான் ஆகணும். நீ இத தாண்டிடுவ, பெரிய தாண்டவராய நீ தாண்டிடுவ, நீ தண்டாளராய தாண்டிடுவ. நீங்களே வச்சுக்கிறேங்கிறீங்களா? சரி வச்சுக்கோங்க, பத்திரமா பாத்துக்கங்க. இப்ப என் உயிரே அதுலதான் பாருக்கு.
தள்ளி போடுற, அதான் புடிச்சிட்டீல, என்ன புடிச்சிட்டேன்னு ரொம்ப மாறுதட்டிக்காத. இந்த அலிபாபா கூட ஒன்பது திருடனுங்க வந்திருக்கானுங்க. அங்க பாரு, வந்து ஒருத்தர் வர்றான். ஜீவா கூப்பிடுறாங்கல்ல, டேய் கூப்பிடுறான். ஐய அவளை பாரு, திருப்பி இதுதான் கோர்ட்டா? நீ தான் ஜட்ஜா? என்னடா முறைக்கிற, என்னதா இருந்தாலும் எங்க வீட்டு வேலைக்காரன்டா நீ. நம்ம நாட்டில் காவியை கட்டிட்டு ஏமாத்துற மாதிரி வேற எந்த நாட்டிலையும் ஏமாத்த முடியாதுறாங்க அப்பா. தப்பா எடுத்துக்காதீங்க பிரதர், எனக்கு கிடைக்கலன்னா யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன், அதான் என் கோணம். நான் மாட்டினேன்னா எல்லாரும் மாட்டணும், அதான் என் பாலிசி. நாங்க பத்திரமா நீ வச்சுக்காத. 20 வருஷமா உன்னை வளர்த்து ஆளாக்குனேடா, ஒரே நிமிஷத்துல ஏமாத்த பாக்குறீ? இந்த வளர்ப்பு மானாவே இப்படித்தான்யா, பெத்த மானா செத்தா கொல்லி வைப்பான், வளர்ப்பு மானா உயிரோடய குளத்தை பார்ப்பான். இதெல்லாம் உனக்கு போக போக தெரியும். ஏண்டா நன்றி கட்ட நாயே? யார் நன்றி கட்டவன்? உனக்கு வேலையும் கொடுத்து சோறும் போட்ட என் குடும்பத்தை அழைச்ச குலகார பாவினி, நன்றியை பத்தி நீ பேசுறியா? ஐயோ, உன் ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கயா, முதல்ல அவன்ட்டு வைரத்தை இங்க கை வைக்காதயா, அங்கயா கருப்பு பையில அதுலதான் வயிறு இருக்கு. எடியா இங்க வைரம் 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 எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த ரெண்டிய கூட்டிட்டு வாங்க. இந்த வைரத்துக்காகத்தான் 20 வருஷமா கஷ்டப்பட்டேன் அம்மா. கண்ண திறந்துட்டம்மா, நாட்டுலதான் அம்மா தொந்தரவு தாங்க முடியல, இங்கேயுமா? என்ன கொல்லணும் துடிக்கிற இல்ல, கொல்லடா, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு அந்த புதையில இருக்க இடத்தை எனக்கு காட்டிடு, உன்னை கெஞ்சி கேக்குறேன். நீ கெஞ்சினாலும் முடியாது, மிஞ்சினாலும் முடியாது, படா. அவனே குறைக்காலோட இருக்கிறான், அவங்க ஏண்டா விழுகிற. நான் இவனை சம்மதிக்க வைக்கட்டுமா? அது உன்னால எப்படி முடியும்? நான் 100 தடவை சொல்றதை விட ஒரே தடவை செஞ்சு காட்டுறதா எனக்கு பிடிக்கும். செஞ்சு காட்டவா? ஓகேவா? என்ன தார? உன்னை உயிரோட விட்டு. உயிரோட விட்டுறியா? உயிரோட விட்டுருவானா? உயிரோட இருக்கிறதா இருந்தா ஊர்லயே இருந்திருப்பேன, இங்கேயே வாரு. 50-50 இது அதிகம். 75-25 ரொம்ப அதிகம் இல்ல, 50-50 ஓகே. ஆனா எங்கால ஒருத்தனை வெளியே அனுப்பணும். எதுக்கு? ஏன் எதுக்கு நல்லா கேட்காத, சொல்றத சாய். என்ன தெரியுதா? உனக்கு தெரியாது மாமா, அதிர்ச்சியா இருக்குதா? தருதலையா தான் போவேன் அக்கா சொல்லுவாங்கல்ல, அவங்க ஆசைப்படியே தருதலையா வளர்ந்துட்டே மாமா. என்னடா சொல்றேன்?
ஒண்ணு இல்ல மாமா, இன்னொரு அதிர்ச்சி உனக்கு காட்ட போறேன். அதுவும் நடந்து வருது. அது யார் தெரியுதா? உன் பொண்ணு. அக்கா வயிற்றுல அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டேன். நான் தான் மாமா தூக்கி வளர்த்தேன். பேரு ராணி. காலத்தை பாத்தியா, உன் பொண்ணு பேரு நான் சொல்லி தெரிய வேண்டிய. ராணி வா. ஜீவா, ராணி எங்கன்னு கேட்டியாப்பா. போமா. மாமா, அவன் சொன்னபடி செஞ்சிரு. செய்யலன்னா உன் உயிரை பத்தி நீ கவலைப்பட மாட்ட. ஆனா வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை பார்த்தியே உன் பொண்ணு. அவளை இனிமேல் பார்க்கவே முடியாது. கொன்னுருவான். மாமா, பொக்கிசமா முக்கியம். பொண்ணுதான முக்கியம். அவன் சொன்னபடி செஞ்சிரு மாமா. செஞ்சிருவீல? செஞ்சிருவே, செஞ்சிருவே. ஒத்துக்கிட்டாரு, ஒத்துக்கிட்டாரு. போ, போ. இவ்வளவு நாளா இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த. இந்த வைரத்தை வச்சு என்ன பண்ணணும் சொல்லு. அந்த புதையல எங்க சொல்லு. சொல்றேன். முதல்ல இவங்க கட்டுகளை அவுத்து விட சொல்லு. அடைச்சு வச்சிருக்கிற அவரஞ்சி அவளையும் இங்க கொண்டு வர சொல்லு. எடுத்துக்க.
நான் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் பலன் கிடைச்சிருச்சு. இதுக்காக எத்தனை நாள், எத்தனை மாசம், எத்தனை வருஷம்? நீ தீர்த்தமே கொடுத்தாலும் விஷம் ஆயிடும். அதை நான் கை நீட்டி வாங்கி குடிச்சிருவேனா?